வணக்கம். பொதுவாக இப்போ எனக்கு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு இது என்னுடைய எக்ஸாக்டான மனநிலையை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய கோயின்சிடென்ஸ்னா, இப்போ இந்த படத்தில் கூட ஒரு வசனம் எழுதியிருந்தேன். அதாவது, எங்கேயோ கடலில் கரைஞ்சிருந்த உப்பு ஒரு நாளைக்கு நம்ம குழம்பு ருசியாக்கும், நம்மனா கனவாக கண்டோம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி எங்கேயோ ஆழ்வார் பட்டேல பஸ்ஸில் போகும்போது அங்கே தெரிவாரா இங்கே தெரிவாரான்னு எட்டி பார்த்துட்டு இருந்த பையனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது பேச சொன்னால் எப்படி இருக்கும்னு யோசிச்சாங்க. கமல் சார், உங்களுக்கு நன்றி. அடுத்து டாப் டைரக்டர்ஸாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சார், அப்புறம் பிரபு சாலமன் சார், அப்புறம் வந்திருக்க பேரை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியலன்னு என்னை தவற எடுத்துக்காதீங்க, ரவிக்குமார் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களோட எல்லா ஒர்க்கும் என்னை எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னா, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம்னா, இவங்க எல்லாரோட அசிஸ்டன்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இந்த மேடையை வந்து எங்களை வாழ்த்தினதுக்காக ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த படம் வந்து நாங்கள் பிரவீன் சொன்ன மாதிரி தான், நாங்கள் எல்லாரும் வந்து காலேஜில் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண சமயத்தில் டீ கடையில் எல்லாம் ஒன்றா உட்காந்து, ஓகே நீ பண்ணால் நீ நடிக்கும்போது நான் வந்து நான் எழுதுறேன் இப்படின்னு சொல்லி வெறும் கனவாஸ், அதாவது டீ கடைக்கு வர்றவங்களாம் யாரெல்லாம் அவனுங்கன்ற பார்க்குற அளவுக்கு பேசி இருந்தது. இது வெறும் பேச்சளவுலேயே நின்று போயிடுமா, இது வெறும் கனவாக மட்டுமா போயிடுமா அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த சமயத்தில் அதுக்கு ஒரு கதை சரியாக அமைஞ்சு, அந்த கதையில் நாங்கள் எல்லாரும் நடிக்க வேண்டி அவர் வெவ்வேறு வேலைகள் செய்கிறதுக்கான ஒரு கதையும் அப்படி ஒரு கதையை பண்ணுறதுக்காக விஷாலை வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். விஷால் வந்து என்னோடய ஜூனியர், நான் எனக்கு ரொம்ப என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆள். ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் எப்போ டவுனாக இருந்தாலும் எனக்கு வந்து மைண்டில் வந்து போகக்கூடிய சில பேரில் வந்து விஷால், ஏன்னா கண்டினியூஸாக அவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் மெய்யேந்திரன்லேருந்து டிஓபியிலேருந்து அப்புறம் பிரசன்னா எடிட்டர்லேருந்து அவங்க எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் மியூசிக் பை ரதன் அண்ணா வந்து 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இதுலேருந்து தெரியும் எனக்கு அவர். நான் வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அந்த சமயத்துலேருந்து ஆரம்பித்தது. என்னை வந்து இல்லை நீ சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டதில் மிக முக்கியமான காரணம் அவரும் கூட. அவர் நாங்கள் திருப்பி ஒன்றா ஒர்க் பண்ணுறதுல பெரிய சந்தோஷம் இருக்குது. ஸோ எல்லாருமே இதில் இருக்கிறவங்க எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சதில் பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு எங்களோட எஃபர்ட்டை நம்பி எங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்ட எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அக்பர் சார், ரியா மேம், அப்புறம் ரவி சார், உங்கள் மூணு பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப ஹானஸ்டான அட்டெம்ப்ட்டுங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. கொஞ்சம் எல்லாருக்கும் இருந்த பிரச்சனை தான் கமல் சார் முன்னாடி பேசுறது. லைக் தேங்க் அக்பர் சார், ரவீந்திரன் சார் அண்ட் ரியா மேம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விஷால் என்னோட ஸ்கூல் சீனியர், நாங்கள் ரெண்டு பேரும் ஃபுட்பால் அவனால் விளையாடிக்கோம். ஸோ டு பீ டுகெதர் அண்ட் மேக் எ மூவி ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். தேங்க்யூ. அண்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ரொடியூசர் கமல் சார், ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் ராஜேஷ்ணா, ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜில் இருக்காங்க. அண்ட் மை மாம்ஸ் இந்த ஸ்டேஜ் வித் மீ, ஸோ ஃபீல்ஸ் ஸ்பெஷல். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என்னோடய படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் விஷால் வெங்கட் அவர்களுக்கு நன்றி, என்னுடைய ப்ரொடியூசர் அவர்களுக்கும் நன்றி. எப்படி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறதோ அதே மாதிரி எங்கள் படம் ரிலீஸ் அன்றைக்கும் இந்த அரங்கம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிச்சு ஆசைப்பட்றேன். அண்டு எங்கள் படத்தோட டைட்டில் ரிவில் பண்ணுறதுலேருந்து இப்போ வரைக்கும் கமல் சார் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, தேங்க்யூ. ப்ளஸ் மீடியா, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் ஆர்ஜே விஜய் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெய்லி தண்டா பார்க்குறேன் அப்படின்றீங்க. ஸோ ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. கமல் சாரோட படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஆனால் ஒரு ஸ்பெஷல் ஷோ இன்றைக்கி ஆந்திராவில் போடுறாங்க அப்படின்னா நாங்கள்லாம் ஆந்திராக்கு பஸ் பிடிச்சி போய் பார்த்துட்டு வந்த கேங்கு. ஸோ அப்படி இருந்த பசங்க ஒரு படம் பண்ணுறாங்க, அதுக்கு சார் இங்கே இருக்காங்க அப்படின்னா அதோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எதுவுமே இல்லை சொல்லுங்க. எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அண்ட் மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும், கே எஸ் ரவிக்குமார் சார், வெற்றிமாறன் சார் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி, பிரபு சலமன் சார் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ நன்றியோடு இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஒரு இவங்க சொன்ன மாதிரி ஒரு 10-12 வருஷம் கனவுன்னு தான் சொன்னோம். அடிக்கடி சொல்லுவோம், டே டீ கடையிலே நம்ம படம் ரிலீஸ் ஆகிட மாட்டா இல்லை எப்படிரா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ கதைகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அது அவ்வளோ பெரிய ஒரு கனவு இன்றைக்கி இவ்வளோ பெருசாக நினைவாகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு விஷால் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும், டைரக்டருக்கு, எங்கள் என்டையர் டீம் சார்பாக. அப்பயே பேசிகிட்டே இருப்போம், நீ இதை ஹோஸ்ட் பண்ணோம், நீ லிரிக்ஸ் எழுதணும், நீ நடிக்கணும், நீ இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு நாள் நினைவாகும் நினைக்கல, ஏன்னா இதே ரோட்டில் தான் நின்று அந்த டீ சாப்பிடுவோம். இங்கே இன்றைக்கி அதே பேனரில் இங்கே எல்லாரோட ஃபோட்டோ இருக்குது, பேர் இருக்குதுன்னா அது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த ப்ரொடியூசர் சார், அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்டு இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஒரு சில காரணங்களால் அது பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் விஷால்கிட்ட கேட்டேன், என்றைக்கா இருந்தாலும் முதல் காதல் முதல் முத்தம் மாதிரி முதல் படம் என்றைக்கும் மனசில் நிற்கும் மச்சான், இதில் எப்படியாவது என்னோடய பேர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒன்று. ஆனால் நான் பிளான் பண்ணிட்டேன், நம்ம ஒரு பாட்டு ஒன்று பண்ணிவிடுவேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படி பண்ணது தான் அந்த ரெண்டு பாட்டும். ஸோ மியூசிக் டைரக்டர் ரதன் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் இந்த படம் எங்கள் படம் அப்படின்னு நாங்கள் உரிமையாக சொல்கிற ஒரு படமாக இருக்கும், ஏன்னா அத்தனை பேர் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு 12 வருட டீ கடை கனவு இந்த மேடையில், உலகத்தில் 1000 நாயகர்கள் இருக்கலாம், ஆனால் உலக நாயகன் ஒருத்தர் தான் இருக்க முடியும், அவர் முன் நிறைவேறியது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் நம்ம ஊரை வச்சுக்கிட்டு பேச முடியாது. ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல பாடல் கொடுத்ததுக்கு தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லோருக்கும் நன்றி. ஒரு நல்ல படம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சொல்லணுன்னா, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டீம் ஒர்க். ஆல் த பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். என் பேர் பிரவீன் ராஜா. நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். லைஃப்லேயே இது ரொம்ப ஒரு முக்கியமான மொமெண்ட்டு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நடித்த படத்துக்கு கமல் சார் வந்து ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கிறது, ப்ளஸ் வெற்றிமாறன் சார், கஸ்தூரி ராஜா சார், கே எஸ் ரவிக்குமார் சார், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக வார்த்தையே வரல, கஷ்டப்பட்டு இங்கே நின்றுருக்கேன். ப்ளஸ் இந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே ஒரே காலேஜில் படிச்சுட்டு வெளில வந்தது. படத்தோட டைரக்டர் விஷால் சார், ப்ளஸ் மணிகண்டன், லிரிக்ஸ் விஜய், மௌலி. ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரே காலேஜில் படிச்சுட்டு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி டீமாக சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் அது நடந்தது. ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தமிழரசன் கூட நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அதுக்கு இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது இந்த நிற்கிறது, கமல் சார் முன்னாடி நிற்கிறதுக்கு. ப்ளஸ் இந்த படத்துக்கு நாங்கள் எங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கோம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ், தேங்க்யூ. ஒன் ரொம்ப நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் உங்கள் குருமார்களுக்கு நன்றி சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். என் விஷால் அவங்களுக்கு சார்பாக இந்த படத்தை சாத்தியமாக்கின அக்பர் சார், ப்ரொடியூசர் சார், ரியா மேம், ரவி சார், இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த கதையை ஒத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை அவர் வச்சுருந்ததுனால அவரும் ஒரு எப்பயுமே வந்து பக்கத்துலேயே உட்காந்து எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். ரெண்டாவது இந்த படத்துக்காக, இது ஒரு இசைக்கலைஞன், விழா நாயகன், எந்த விழானாலும் அந்த விழாவில் இவர் தான் ஹீரோ அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருமே வந்து இத்தனை ஹீரோவுக்கு முன்னாடி நான் யாருங்க, இவங்களை பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மேடை பேச்சுக்காக இதை சொல்கிறாங்க, நடக்கத்தோடு சொல்கிறேன், இவங்களை பார்த்து இவங்க கை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப நன்றி இந்த சினிமாவில் எங்களையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள்,
எல்லாருக்கும், இசைக்கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும், ஒருத்தரோட வெற்றி ஒருத்தருக்கு டேங்கிள் தான் இன்னொருத்தங்க சார்ந்திருப்பாங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா என்னோட சவுண்ட் இன்ஜினியர், என்னோட லிரிசிஸ்ட், என்னோட பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஒருத்தர் மட்டும் இல்லை, ரதன் மியூசிக் பண்ணிட்டாரு நல்லா இருக்கு கிடையவே கிடையாது. எனக்காக என் தந்தையும் தாயும் வரவில்லை, ஏன்னா அவங்களால முடியல. ஒரு இறந்துட்டாரு, ஒருத்தங்களுக்கு பிரைன் டியூமர் வீட்டில் இருக்காங்க. ஆனால் தந்தையும் தாயுமாக இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லார் முகத்துலேயும் நான் என்னோடய தந்தையும் தாயும் பார்க்குறேன். அங்கே எல்லாரும் நின்றுக்கும் போது அந்த கேமரா கண்கள்லாம் என்னோடய அப்பாவும் அம்மாவும் கண்கள் மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் முக்கியமாக பெரியவங்க வந்து ஒரு ஹம்பிள்னஸ், பணிவு, பண்பு, இதெல்லாம் வந்து உங்ககிட்டேருந்து நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதேமாரி படத்துலையும் வச்சுருக்காங்க. இது என்னோடய கேரக்டர், நான் இப்படி தப்பு பண்ணுவேன், நான் இப்படி கற்றுவேன், இப்படி பேசுவேன், இப்படி நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க படத்தை பார்க்கும்போது. இது என்னோடய கேரக்டர் தானே, நான் தானே இப்படி கற்றுவேன், என் வீட்டில் இப்படிலாம் நல்ல அனுபவத்தை இயல்பாக யதார்த்தமாக சொன்ன விஷால் அங்கிட்டுக்கு நன்றி. இந்த படத்தில் என்ன சேர்த்ததுக்கு நன்றி. ஒரு நல்ல தமிழ் படத்தில் நான் இருக்கேன், நல்ல பெரியவங்க மத்தியில் நான் இருக்கேன், உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு நன்றி கடனோடு விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஆசான் உலகநாயகன் திரு கமலஹாசன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடகம் மற்றும் சோஷியல் மீடியா, ஸ்பெஷலி மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த படத்தில் என்னுடைய கணவரும் மகனும் வேலை செஞ்சுருக்காங்க. கூடுதல் பொறுப்பு எனக்கு, ஆனால் நான் வெறும் டேட்ஸ் தான் பார்த்தேன், ஆனால் என்னை மேடையில் ஏற்றி பெற வச்சுட்டாங்க. நான் வந்து ஸ்பெக்டேட்டராக தான் வந்தேன். ஆனால் கூடுதலான ஒரு மகிழ்ச்சிகரம், தலைவர் அவர்களை இங்கே பார்ப்பேன் என்று, அது ஒன்று. நிறைய நண்பர்களையும் நான் பார்த்தேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ஊடகம் வந்து, பத்திரிகை ஊடகம் வந்து முன்னாடி அமர வச்சு உங்களை அழகு பார்க்குறது தான் எங்களுக்கு பெருமை. ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தை வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்ப்பீங்க, அதை நிச்சயம் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்துட்டு தான் படத்தையே பார்க்குறாங்க மக்கள். அதனால் தாராளமாக நல்லபடியாக எழுதுங்க. நன்றிகள்.